அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நாம் 6ஆம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்திலிருந்து முதல் 5 இயல்களை வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். இந்த காணொலியில் நாம் 6ஆவது இயலான கூடி தொழில் செய் அப்படிங்கிற இயலை தான் பார்க்க போகிறோம். 6ஆவது இயலில் இடம்பெற்றுள்ள முதல் பாடத்தின் தலைப்பு நானிலம் படைத்தவன். இந்த பாடத்துக்குள்ளே நுழைவதற்கு முன்னால் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, காடுகளில் வாழ்ந்த மனிதன் அக்காடுகளை திருத்தி விளைநிலங்களை உருவாக்கினான், பயிர்களை விளைவித்தான், ஊர்களை உருவாக்கி கூடி வாழ்ந்தான், பல்வகை தொழில்கள் மூலம் தன் வாழ்வை மேம்படுத்தி கொண்டான், தொழிலும் வணிகமும் அவன் வாழ்க்கையை உயர்த்தின. தமிழரின் வணிக மேன்மையை அறிவோம் வாருங்கள்னு பார்த்துக்கொள்ள கூப்பிட்றாங்க. வாங்க போகலாம். கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவெளியை மல்லெடுத்த தின்தோல் மரத்தால் வளப்படுத்தி ஊராக்கி ஓங்கும் நகராக்கி நாடென்ற பேராக்கி வாழ்ந்த பெருமை அவன் பெற்றான். மாநிலத்தில் முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல் நானிலத்தை கண்ட பெரும் நாகரீக மாந்தனவன். ஆழ கடல் கடந்தான், அஞ்சும் சமர் கடந்தான், சூழும் பனிமலையை சுற்றி கொடிபுரித்தான், முக்குளித்தான், ஆழிக்குள் முத்தெடுத்தான், தோணிக்குள் எக்களிப்பு மீதூர ஏலம் மிளகு முதல் பண்டங்கள் ஏற்றி பயன் நல்கும் வாணிகத்தால் கண்டங்கள் சுற்றி களமேறி வந்தவன்தான், அஞ்சாமை மிக்கவன்தான். ஆனாலும் சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விளக்கிடுவான். யார் அப்படின்னா, தமிழர் தான். தமிழரின் பெருமையை முடியரசன் அவர்கள் இந்த பாடல் மூலமாக நமக்கு தெரியப்படுத்தியிருக்காங்க. அடுத்து இந்த பாடலில் இடம்பெற்றுள்ள சொல்லும் அதற்கான பொருளையும் பார்க்கலாம். மல்லெடுத்த வலிமை பெற்ற, மல்லெடுத்த வலிமை பெற்ற, சமர் போர், சமர் போர், நல்கும் தரும், நல்கும் தரும், கழனி வயல், கழனி வயல், மரம் வீரம், மரம் வீரம், எக்களிப்பு பெருமகிழ்ச்சி, எக்களிப்பு பெருமகிழ்ச்சி, களம் கப்பல், களம் கப்பல், ஆழி கடல், ஆழி கடல். அடுத்து பாடலின் பொருளை பார்க்கலாம். தமிழன் கற்களும் முட்களும் நிறைந்திருந்த பெரிய நிலப்பரப்பை திருத்தி பண்படுத்தினான், தனது உடல் வலிமையால் வளத்தை பெருக்கினான், ஊர் நகரம் நாடு ஆகியவற்றை உருவாக்கி வாழும் பெருமை பெற்றான், முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல் என நிலத்தை நால்வகைப்படுத்திய நாகரிக மனிதன் அவன். பழந்தமிழன் ஆழமான கடல்களை கடந்து பயணம் செய்தான், அச்சம் தரும் போர்களிலும் எளிதாக வெற்றி கண்டான், பனி சூழ்ந்த இமயமலையில் தன் வெற்றி கொடியை நாட்டினான், ஆழ்கடலில் மூழ்கி முத்தெடுத்தான், ஏலம் மிளகு ஆகியவற்றை பெருமகிழ்ச்சியோடு கப்பல்களில் ஏற்றி கண்டங்கள் தோறும் அனுப்பி வணிகம் செய்தான், கப்பலில் உலகை வளம் வந்தான், அவன் எதற்கும் அஞ்சாதவன், ஆனால் சான்றோர்கள் அஞ்சும் தீமைகளை செய்ய அஞ்சுபவன். அடுத்ததா நூல்வெளி பகுதியில் ஆசிரியர் பற்றின குறிப்பும் அவர் எழுதிய நூல்களை பற்றின குறிப்பும் இடம்பெற்றிருக்கு. முடியரசனின் இயற்பெயர் துரைராசு. முடியரசனின் இயற்பெயர் துரைராசு. பூங்குடி, வீரகாவியம், காவிய பாவை முதலிய நூல்களை எழுதியுள்ளார். பூங்குடி, வீரகாவியம், காவிய பாவை முதலிய நூல்களை எழுதியுள்ளார். திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்டப்பட்டவர். திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்டப்பட்டவர் யார் அப்படின்னா, துரைராசு என்கிற முடியரசன். இப்பாடலானது நானிலம் படைத்தவன் அப்படிங்கிற இந்த பாடலானது புதியதொரு விதி செய்வோம் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. நானிலம் படைத்தவன் என்னும் இந்த பாடத்தில் இடம்பெற்றுள்ள பாடல் பகுதி, இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா, புதியதொரு விதி செய்வோம். அடுத்து படித்து மகிழ்க பகுதியில் பாடல் கொடுத்துருக்காங்க. வெள்ளிப்பனிமலையின் மீது உலாவோம், அடி மேலே கடல் முழுதும் கப்பல் விடுவோம், கங்கை நதி புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்வோம், சிங்க மராட்டியர்தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம். இந்த பாடலோட ஆசிரியர் யார் அப்படின்னா, பாரதியார். அடுத்ததா இந்த பாடத்தில் இடம்பெற்றுள்ள ஒரு மதிப்பெண் வினாக்களை பார்க்கலாம். போர்க்களத்தில் வெளிப்படும் குணம் வீரம். கல்லெடுத்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கல் குட்டல் எடுத்து. நான் நிலம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது 4 கூட்டல் நிலம். நாடு கூட்டல் என்ற என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் நாடென்ற. களம் கூட்டல் ஏரி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் களமேறி.
அவ்வளோதான் இந்த சின்ன காணொலி. காணொலி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் ஷேர் பண்ணுங்கள். வீக்கி நோட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து படிப்போம், அரசு பணியில் நுழைவோம். வாழ்க வளமுடன், என்றும் குன்றாத உடல் நலத்துடன். நன்றி, வணக்கம்.